விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. இன்றுவரை தேர்தல் ஆணையத்தில் 2021 கழக விதிப்படி நடைபெற்ற சட்ட விதிப்படி நடைபெற்ற கழகத்தினுடைய தேர்தல் மூலமாக கழக ஒருங்கிணைப்பாளர் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அந்த தாக்கியதுதான் இன்று வரை தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது. அதுதான் செல்லும். அவங்களுக்கு சில சாதகமான அம்சங்கள் வந்திருக்கு. ஆனா இப்போ நீங்க மக்கள் தேடி போறீங்க. இந்த தீர்ப்புகள் மட்டும்தான் கட்சி அப்படின்னு நீங்க நம்புறீங்க? தீர்ப்புகள் இந்த நிர்வாகிகள் மட்டும்தான் கட்சி அப்படின்னு அவங்க சாதகமா வந்திருக்கு. சாதகங்கிறது இந்த தீர்ப்புல வந்திருக்கு. இது தனி நீதிபதி தீர்ப்பு, இது இறுதியானதல்ல. அதாவது ஒரு 2000-3000 பேர் கொண்ட ஒரு பொதுக்குழு, அது நியமன பொதுக்குழு, அதன் மூலம் நீதிமன்றங்களிலே தீர்ப்பு பெறுகிறார்கள். அது வந்து அரசியலிலே முக்கியத்துவம் பெறாது. வாய்ப்பு இருந்தால் சந்திப்பு. இதுவரை நேரம் ஒதுக்கப்படவில்லை. கட்சி தொடர்பான வழக்குகள் உங்களுக்கு உரிய நியாயம் கிடைத்திருக்கு நினைக்கிறீங்களா, இல்ல நியாயம் மறுக்கப்பட்டிருக்கு நினைக்கிறீங்களா? நாங்கள் எடுத்து வைத்த வாதம் சட்டப்படி, கழக சட்டப்படி நாங்கள் எடுத்து வைத்த வாதத்தின் அடிப்படையில் எங்களுக்கு அதில் தீர்வு கிடைக்கவில்லை. கருத்து கூற விரும்பவில்லை. அதான் கருத்து கூற விரும்பவில்லை. பழனிசாமி கேளுங்களா, அவங்களை பாக்குற அவர் தானே முதலமைச்சர், அவங்க எல்லா முடிவும் அவர் தானே முன்னின்று. மறைந்த முதலமைச்சருடைய தொண்டர்கள் அனைவரும் பக்கம்தான் இருக்காங்க, தொடர்ந்து சொல்லிட்டு நீதிமன்றத்தில் மேற்கொண்ட முயற்சி இன்னமும் பலன் கிடைக்கல. மக்களை தேடி சந்திக்கும் போது உண்மையான மறைந்த முதலமைச்சருடைய தொண்டர்கள் உங்க பக்கம் இருக்காங்கன்னு உறுதி செய்ய முடியுமா? மாநாட்டிலேயே உறுதி செய்யும். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். திருச்சி மாநாடு பாஜக பேச்சுவார்த்தையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதுக்கு உதவியில் நாங்கள் போட்டியிடுவோம். திருச்சி மாநாடு அது மிகப்பெரிய சக்தி, மக்கள் சக்தி தான். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவால் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் என்பதை அங்கு நிரூபணமாகும். உங்களுடைய உங்களுடைய யூகமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கணும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துட்டா, உங்க தரப்பில் என்ன நடவடிக்கை? ஏற்கனவே வழக்கு இருக்கிறது தேர்தல் ஆணையத்தில், அதுக்குரிய அத்தாட்சியும் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் அந்த தாக்கியதை கொண்டு போய் கோர்ட்டை இன்னும் ஒப்படைக்கவில்லை. ஒப்படைக்கும் பொழுது யார் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர், ஒருங்கிணைப்பாளர் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். பொதுவாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கழக சட்ட விதிப்படி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கழகத்தினுடைய நிர்வாக பொறுப்பில் இருப்பது தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. அதற்கு முதல் வேளையாக உறுப்பினர் படிவங்கள் கொடுக்கப்பட வேண்டும். உறுப்பினர் படிவங்கள் கொடுக்கப்பட்டு அந்த உறுப்பினர்கள் பூர்த்தி செய்து தலைமை கழகத்திற்கு வந்ததற்கு பின்னால் உறுப்பினர் அட்டைகள் அச்சடிக்கப்பட்டு யாரெல்லாம் உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்கின்றாலோ அவர்கள் தலைமை கழகத்திலிருந்து அந்தந்த கிளைக்கழகத்தில் அனுப்பி வைக்கப்பட்டு அவையெல்லாம் அங்கு முழுமையாக சென்றடைந்ததற்கு பின்னால் கழக சட்டவதிப்படி உச்சபட்ச பதவியான மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற வரையில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். யாரால்
அடிப்படை தொண்டர்களால் அது மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட உச்சபட்ச மரியாதை உரிமை அந்தபடிதான் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். வாக்காளர்கள் கழக தொண்டர்கள் தங்களுடைய வாக்குகளை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் யார் வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற வாக்காக அவருடைய வாக்குகள் அது இருக்கின்றது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற காலம் வரை அப்படித்தான் தேர்தல் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் அதை தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கு அவர்கள் அதற்கு பின்னால் உங்களுடைய கழக சட்டவரி மற்ற கழக அமைப்பு ரீதியான தேர்தலை நீங்கள் நடத்தலாம் என்று அவர்கள் சொன்னதற்கு பின்னால் தான் கிளைக்கழகத்தில் இருந்து கிளைக்கழகம் பேரூராட்சியில் இருக்கின்ற வார்டுகள் நகராட்சி இருக்கின்ற வார்டுகள் மாநகராட்சி இருக்கின்ற வார்டுகள்லாம் தேர்தல் முறைப்படியான தேர்தல் கிளைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டு அதற்கு பின்னால் பொதுக்குழு உறுப்பினர்கள் தலைமைக் கழக நிர்வாகிகள்லாம் பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டு இப்படித்தான் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கும் நடைமுறை. இங்கு பொதுச் செயலாளரை எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அவர்களால் அறிவித்துக் கொண்டார்கள். இது கழகத்தினுடைய சட்ட விதிக்கு புறம்பானது என்பதுதான் எங்களுடைய வாதம். கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் என்று நாங்கள் கழகத்தினுடைய பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி இந்த உலகம் உள்ளவரை அனைத்து இந்திய அன்னாரமன்ற இயக்கம் இருக்கும் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விவேக்ஸ் வழங்கும் 100 Days பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிப்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.